ஸ்ரீ குருப்பியோ நமஹ. சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஜூன் மாதம் 28ஆம் தேதி 2023, தமிழ் மாதம் சோபகிருத வருடம், உத்தராயண புண்ணிய காலம், ஆனி மாதம் 13ஆம் தேதி. இன்றைய பஞ்சாங்கத்தை பார்க்கலாம். சூரியோதயம் காலை 5:45 மணியளவில், கிழமை புதன்கிழமை. நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் மாலை 4:01 வரை இருக்குது. அதன் பின் சுவாதி நட்சத்திரம் தொடங்குது. திதி சுக்லபக்ஷ தசமி, மறுநாள் காலை 3:18 வரை. அதன் பின் சுக்லபக்ஷ ஏகாதசி. யோகம் பரிகம் யோகம் காலை 6:09 வரை. அதன் பின் சிவம் யோகம் மறுநாள் காலை 5:16 வரை. அதன் பின் சித்தம் யோகம். கரணம் தைத்தூளை கரணம் மாலை 3:17 வரை. அதன் பின் கரசை கரணம் மறுநாள் காலை 3:18 வரை. அதன் பின் வனசை கரணம். இன்றைய நாளுக்கான நல்ல நேரங்கள்: அபிஜித் முகூர்த்தம் இன்றைய தினத்தில் இல்லை. அமிர்த காலம் காலை 9:16 மணி முதல் 10:57 மணி வரை. நல்ல நேரங்கள் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை. மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. இன்றைய நாளுக்கான ராகு காலம்: மதியம் 12:12 மணி முதல் 1:49 மணி வரை. யமகண்டம் காலை 7:22 மணி முதல் 8:59 மணி வரை. குளிகை காலம் காலை 10:35 மணி முதல் 12:12 மணி வரை. இன்றைய நாளுக்கான தமிழ் யோகம்: மரண யோகம் மாலை 4:01 வரை. அதன் பின் மீண்டும் மரண யோகம் தொடங்குது. இன்று வடக்கு சூலம், இன்றைய நாள் சமநோக்கு நாள். இன்று பூரட்டாதி, அதன் பின் உத்திரட்டாதி நட்சத்திரங்களுக்கு சந்திராஷ்டம நாள். இன்றைய நாளுக்கான கோச்சார கிரக நிலவரத்தை பார்க்கலாம். மிதுன லக்னம், லக்னத்தில் சூரியன் மற்றும் புதன், கடகத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன், துலாத்தில் கேது மற்றும் சந்திரன், கும்பத்தில் சனி, மேஷத்தில் ராகு மற்றும் குரு. இந்த கோச்சார கிரக நிலவரத்தின் அடிப்படையில் இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போது பார்க்கலாம். அன்பான மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் ஓரளவுக்கு சாதகமான தினமாக தான் இருக்க போகுது. எண்ணங்கள் தெளிவாக இருக்கும், நிறைய விஷயங்களுக்கு ஆசைப்படுவீங்க, அதையெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஆர்வத்தையும் அதிகமாக காட்டக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. சில நேரங்களில் அதீத ஆர்வத்தினால் சில தவறுகள் செய்ய வாய்ப்புகள் உண்டு. அதனால் எல்லாமே அளவு கடந்து போகாமல் இருந்தது அப்படின்னா நன்மைகளை அதிகம் இன்றைய தினம் ஏற்படுத்த வாய்ப்புண்டு. வாழ்க்கை துணையின் மூலமாக நன்மைகள் உண்டாகும், அவர்கள் மூலமாக சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய அமைப்பு பலருக்கு இன்றைய தினத்தில் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. வேலை ரீதியாக இருந்த தொந்தரவுகளை நீங்கள் மாற்றிக்கொள்ள போகிறீங்க. சங்கடமாக இருந்தது அப்படின்னா யாரினால் சங்கடமோ அவர்களிடத்துல பேசி தீர்க்கறது, இல்லை அவர்களை விட்டு விலகி போகிறது, இல்லை வேலையே மாறி போகிறது, ஏதோ ஒரு வகையில் அதற்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத கண்டறிய போகிறீங்க. தொழில் தொடங்கணுன்ற முயற்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைய தினம் அதெல்லாம் சாத்தியமாகும், நிறைய உதவிகள் கிடைக்கும். திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளெல்லாம் கைகூடி வரக்கூடிய அமைப்பு இன்றைய தினத்தில் இருக்குது. உறவுகளிடத்துலையும் நண்பர்களிடத்துலையும் அளவோடு பழகுனீங்க, அளவோடு எதிர்பார்த்தீங்க அப்படின்னாலும் ஆதாயம் அதிகம் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. இன்று அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு மனதில் சலனம் பிறக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். பரணி நட்சத்திரம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் ஆதரவு உண்டாகும். கார்த்திகை நட்சத்திரம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் மிகுதியாக இன்றைய தினத்தில் காணப்பட போகுது. இன்றைய தினம் விநாயகரை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்கள் எதிலும் இன்றைய தினம் பொறுமையை கடைபிடிங்க, நிதானமாக செயல்படுங்க. சிலருக்கு தசாபுக்தி காலங்கள் சரியில்லை அப்படின்னா சங்கடங்கள் நிறைய சந்திக்க வாய்ப்புகள் ஏற்பட்டுடும். அதனால் கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறதும் அதிகம் தேவைப்படக்கூடிய நாளாக தான் இன்றைய தினம் இருக்குது. அலைச்சல்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கும்,
காரியங்களில் தடைகள் அப்படிங்கிறது அதிகம், ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். எதையும் எதிர்கொள்ளக்கூடிய மனதைரியம் அப்படிங்கிறது உங்களுக்கு கூடவே இருக்குது. அதனால் எல்லாத்தையும் சமாளிச்சிருவீங்க ஓரளவுக்கு. இன்றைய தினத்தில் நண்பர்கள் உறவுகள் இவர்கள்கிட்டேருந்து சில நன்மைகளும் உங்களுக்கு ஏற்படும், அதே நேரத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ரெண்டையும் சமாளிக்குவீங்க இன்றைய தினத்தில். உதவிகள் கிடைக்க பெற்று ஒரு தொழிலை தொடங்கக்கூடிய அமைப்பு, இல்லை கடன் உதவிகள் கிடைக்க பெற்று உங்களுடைய காரியங்கள் தடைப்பட்டு நின்றதெல்லாம் எடுத்து நடத்தக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் நிறைய பேருக்கு ஏற்பட போகுது. வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு இன்றைய தினம் அலைஞ்சு திரிஞ்சு நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது, இல்லை இன்டர்வியூலேருந்து உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வருது, இதெல்லாம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். இன்று கார்த்திகை நட்சத்திரம் ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் சற்று எச்சரிக்கையோடு செயல்படும் பொழுது உங்களுக்கு ஆதாயம் அதிகம் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு வரவுகள் உண்டாகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு மனதில் தைரியம் அதிகரிக்கும். இன்றைய தினம் சூரியனை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்கள் எதை செய்தாலும் முழுமையாக இந்த தினம் செய்ய போகிறீங்க. உங்ககிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்தா கரெக்டாக முடிச்சிருவீங்க அப்படிங்கிற நல்ல பெயரை எடுக்கக்கூடிய அமைப்பு இன்றைய தினத்தில் இருக்குது. ஒரு முன்னேற்றமே இல்லாமல் ஒரு லைஃப் போயிட்டே இருக்குது. பொருளாதார ரீதியாகவும் சரி, இல்லை வேலையிலையும் சரி, எதுலேயுமே பெரிய முன்னேற்றத்தை பார்க்க முடியல அப்படின்னு கவலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு படி முன்னேறுவது அப்படிங்கிறத இன்றைய தினம் நீங்கள் உணர போகிறீங்க. மகிழ்ச்சி நிறைந்த நாளாக நிறைய மிதுனராசி அன்பர்களுக்கு அமையப்போகுது. மனதுக்கு விருப்பமானவர்களை சந்திக்கிறது, மனதுக்கு விருப்பமான விஷயங்களை செய்து மகிழ்வது, இந்த மாதிரியான அமைப்பு இந்த தினத்தில் இருக்குது. கவலைகளெல்லாம் உங்களை விட்டு விலகிறதுனால உங்களுக்கு எது தேவையோ, உங்களுக்கு எது சந்தோஷத்தை தருமோ அதை பற்றி சிந்திக்கக்கூடிய அமைப்பு இந்த தினத்தில் இருக்கும். இந்த பிரச்சனையெல்லாம் முடிட்டோம், நமக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைத்து கொண்டு அப்படியே வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருப்பவர்களுக்கு அந்த பிரச்சனைகள் தீர்ந்து உங்களுடைய தேவைகளை பற்றி சிந்திக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்போகுது. மனரீதியாக பக்தி உணர்வு அதிகரிக்கும். நிறைய பேர் இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடுகள் மேற்கொள்ளுவீங்க. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது. அதே மாதிரி மேல் படிப்புக்காக குழந்தைகள் செய்யக்கூடிய முயற்சிகள் அழகாக வந்து இன்றைய தினத்தில் கைகூடி வரும். உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையிலையும் நன்மைகள் நடைபெறறத இன்றைய தினம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்று மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு மனதில் பக்தி உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆசைகள் அதிகம் தோன்றக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இந்த நாள் அமையும். இன்றைய தினம் முருகனை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்கள் மனதில் ஒரு அமைதி நிலவக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்க போகுது. வேலையில் இருந்த பிரச்சனைகள் குறையுது, அதனால் வேலையில் ஆர்வம் அதிகரிக்கும். இன்றைக்கி வேலைக்கு போனோம் அப்படின்னாலே உற்சாகமாக இருக்குது. ஏன்னா அங்கே போனால் சந்தோஷமான சூழல், எல்லாரும் வந்து உங்களுக்கு உதவிகள் செய்ய போகிறாங்க. இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறதுனாலேயே வேலையில் ஆர்வத்தை அதிகரித்து கொள்ள போகிறீங்க. நிறைய ஆலோசனைகள் பெறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். புதுசாக ஒரு விஷயத்தை தொடங்கணும் அப்படின்னா நிறைய பேர் இடத்துல போய் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவீங்க. ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி மனதுக்குள்ளே நிறைய யோசனைகள் அதை பற்றி ஓட்டி பார்க்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இன்றைய தினத்தில் இருக்குது. பூர்வீகத்திலிருந்து சொத்துக்கள் வந்து சேரணும் அப்படின்னா அதெல்லாம் இன்றைய தினம் தடையின்றி வந்து சேரும். தாய் வழியிலும் பூர்வீக தொழிலும் எடுத்து நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல லாபத்தை காணக்கூடிய அமைப்பு இந்த தினத்தில் இருக்குது. ரொம்ப நாளாக ஆரோக்கிய தொந்தரவு இருந்துகிட்டே இருக்குது, எந்த மருந்து சாப்பிட்டாலும் கேட்கவே இல்லை அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைய தினம் அந்த ஆரோக்கிய தீர்வு அப்படிங்கிறது ஏற்படும். கரெக்டான டாக்டரோ இல்லை கரெக்டான மருந்தோ எடுக்க போகிறீங்க. புதுசாக வீடு வாங்கணும் அப்படின்னு முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு அதற்கான என்ன உதவிகள் கிடைக்கணுமோ அதெல்லாம் அழகாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி, தொந்தரவு கொடுத்துட்டு இருந்த விஷயங்கள்லாம் தன்னால் விலகக்கூடிய அமைப்பு, இதெல்லாமே அற்புதமாகவே இன்றைய தினத்தில் செயல்பட போகுது.
இன்று புனர்பூசம் நட்சத்திரம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு தொல்லைகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். பூசம் நட்சத்திரம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு மனதில் குழப்பங்கள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. ஆயில்யம் நட்சத்திரம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு ஓய்வு அப்படிங்கிறது இன்றைய தினம் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினம் சாஸ்தாவை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் ஒரு நிதானத்தை கடைபிடிக்கணும். எதுலேயும் ரொம்ப அவசர குணம் அப்படிங்கிறது வேண்டாம். நமக்கு வாய்ப்புகள் தேடி வருது, இன்றைக்கி தான் நமக்கு வந்து டைம் இருக்குது, அந்த மாதிரி எத்தனையோ காரியங்கள் நம்ம காரணங்கள் சொல்லி கிடக்கடன் முடிச்சிடணும்னு ட்ரை பண்ணுவோம். ஆனால் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிதானமாக செய்யும் பொழுது இன்னும் உங்களுக்கு சாதகமாக விஷயங்கள் முடிகிறத நீங்கள் பார்க்க முடியும். தாய் தந்தையர் இவர்களுக்காக சில செலவுகள் செய்வீங்க, இல்லை அவர்களை போய் பார்க்கணும், அவங்களுடைய தேவைகள் என்னென்னு பார்ப்பீங்க, அவங்களுக்கான ஹெல்த் செக்கப்பு இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்காக செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது. வெளிவட்டார தொடர்பு கொஞ்சம் முன்னுக்கு பின்னாக தான் இருக்கும். நம்ம நினச்ச மாதிரி நமக்கு எல்லாரும் திருப்பி ரிப்ளை பண்ணுவாங்க இல்லை உதவிகள் பண்ணுவாங்கன்னா அது சற்று குறைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பொறுமை அதனால தான் வேணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். வெளிநாட்டுக்கு போகணும்னு எடுக்கக்கூடிய முயற்சிகள் பலிதமாகும். வெளிநாட்டில் வாழக்கூடியவர்கள், அதாவது தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியில் போய் தங்கி வாழக்கூடியவர்கள் ஓரளவுக்கு இன்றைய தினத்தை சாதகமாக அவங்க வந்து பயன்படுத்தி கொள்ள முடியும். வேலை ரீதியாக அலைச்சல்கள் இருக்கலாம், திடீர் பிரயாணங்கள், சிறுதூர தொலைதூர கடல் தானின பிரயாணங்கள் எதுவாக இருந்தாலும் அமையறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமாகவே இருக்குது. இளைய சகோதர சகோதரிகள் இடத்துல நீங்கள் விட்டு கொடுத்து பழகும் பொழுது இன்னும் நன்மைகளை அதிகம் நீங்கள் பெற முடியும். இன்று மகம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் மிகுந்த நாளாக இந்த நாள் உங்களுக்கு காணப்படும். பூரம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு புகழை அடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. உத்திரம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு தாமதங்கள் ஏற்பட்டு மறையும். இன்றைய தினம் சிவபெருமானை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு பணவரவுக்கு குறைவில்லாத நாளாக இருக்கும். ஏதோ ஒரு வகையில் உங்கள் கையில் ஒரு பணம் வரும், உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய உதவிகரமாக இருக்க போகுது. வியாபாரம்னு எடுத்துட்டிங்கன்னா திடீர் லாபங்கள், நீங்கள் நினச்சதை விட அதிகமாக இன்றைய தினம் லாபம் ஈட்டுவது. இல்லை கடனுக்கு நீங்கள் வந்து வியாபாரம் பண்ணியிருப்பீங்க, அந்த கடனெல்லாம் வசூலாகக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் தொழில் ரீதியாக இன்றைய தினம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பிறரிடத்துல வேலை செய்கிறீங்க அப்படின்னா சின்ன சின்ன மாறுதல்களை இன்றைய தினம் நீங்கள் வேலையில் பார்க்க முடியும். சில நேரங்களில் உங்களுக்கு வேண்டியதை அழகாக பேசியே நீங்கள் வந்து வாங்கிப்பீங்க, அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்குது. புதிதாக நிறைய முயற்சிகள் எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். செய்த காரியமாகவே இருந்தாலுமே இதை வேறு விதமாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிற சிந்தனைகள் இதெல்லாம் தோன்றக்கூடிய அமைப்பு இருக்குது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களின் மூலமாக இன்றைய தினம் ஆதாயம் ஏற்படும். வாக்குறுதிகள் கொடுக்கறது அப்படிங்கிறத மட்டும் இன்றைய தினம் கவனமாக பார்த்து பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து இதெல்லாம் போடுறீங்கனாலும் கொஞ்சம் கவனமாக இதிலெல்லாம் நீங்கள் இருக்க வேண்டியது இன்று தினத்தை பொறுத்த வரைக்கும் அவசியமாக இருக்குது. இன்று உத்திரம் நட்சத்திரம் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு மனதில் சின்ன சஞ்சலம் ஏற்பட்டு மறையும். ஹஸ்தம் நட்சத்திரம் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு திடீர் பண வரவுகள் உண்டாக வாய்ப்புகள் இருக்குது. சித்திரை நட்சத்திரம் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு நிறைய எண்ண ஓட்டங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். இன்றைய தினம் சூரியனை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் அற்புதமான தினம். நிறைய விஷயங்களின் மீது ஆர்வம் போகக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கும். எதுவுமே பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு சொல்லி அப்படியே ஓரமாக இருந்ததெல்லாம் மாறி இன்றைய தினம் எல்லாத்து மேலேயும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகரிக்கும். புதிதாக நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பு, குழந்தைகள் நன்றாக படிப்பாங்க, அக்கம் பக்கத்தாரோட நிறைய பேசி பழகுவீங்க, பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு அற்புதமான ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. உணவு, பிடித்த உணவு இதெல்லாம் வந்து உண்டு மகிழக்கூடிய நாளாக இந்த நாள் நிறைய துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இல்லங்களில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும்.
எல்லாருடைய தேவைகளும் பூர்த்தி ஆகிறதுனால எல்லாருடைய முகத்திலையும் வந்து சந்தோஷம் இருக்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. திருமண பேச்சுவார்த்தைகள் எடுக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் கைகூடி வரக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏற்கனவே திருமணம் ஆகியிருந்தது அப்படின்னா திருமண வாழ்க்கை அற்புதமாக இன்று தினத்தில் போக போகுது. கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். சண்டை சச்சரவுகள் பேசாமலேயே போயிருந்த நாட்கள் இதெல்லாம் மாறி இன்னைக்கு ஒருவருக்கொருவர் பேசி மனம் விட்டு பேசக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இன்றைய தினத்தில் ஏற்பட போகுது. புதிதாக தொழில் தொடங்க உதவிகள் கிடைக்கும். நிறைய பேர் டாக்குமெண்ட்ஸில் கையெழுத்து போட்டு ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. கூட்டு தொழில் வியாபாரத்தின் மூலமாக நிறைய ஆதாயத்தை காணக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அற்புதமாகவே இருக்குது. இன்று சித்திரை நட்சத்திரம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆலோசனைகள் அதிகம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான வளர்ச்சியை இன்றைய தினம் நீங்கள் காண போகிறீங்க. விசாகம் நட்சத்திரம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். இன்றைய தினம் முருகனை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இனம் புரியாத ஏதோ ஒரு பயம் மனதில். எந்த விஷயம் எடுத்தாலும் உடனே அதில் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இது நமக்கு நல்லதா கெட்டதா, நடக்குமா நடக்காதான்னு ஆயிரம் கேள்விகள் மனதுக்குள்ளேயே அதுக்குள்ளே யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. செயல்படுத்துறதுக்கு முன்னாடியே வேலையில்னு எடுக்கும் பொழுது அதில் கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். திடீர் பிரயாணங்கள் அசௌகரியங்கள் இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்குது. நினைத்ததொன்று நடந்ததொன்று அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்றைய தினம் சில காரியங்கள் நடைபெற வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப முக்கியமான காரியங்கள் அப்படின்னு இருக்குன்னா அதெல்லாம் இன்றைய தினம் ஒத்தி வச்சிடலாம். வேறொரு நாளில் பண்ணுறதுன்னு அன்றாட காரியங்களில் மட்டும் அதிக கவனம் செலுத்தி நம்ம பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம செய்யலாம். ஆரோக்கிய தொந்தரவுகள் இருக்கக்கூடியவர்களுக்கு மருத்துவ செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. நீங்களாகவே ஏற்கனவே உடல் உபாதைகளோடு இருக்கீங்கன்னா கொஞ்சம் நீங்களாகவே டாக்டர் செக்அப் பண்ணுறது, ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறது, லேபில் ஏதாவது டெஸ்ட் எடுக்கிறது, இந்த மாதிரி வகையில் செலவுகள் செய்ய போகிறீங்க இன்றைய தினத்தில். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உண்டாகும். கடல் தாண்டி போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு ஏற்படும். ஒரு சிலருக்கு இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா சில சங்கடங்கள், கடன் பிரச்சனையினால் சில தொந்தரவுகளோ இல்லை வேறு ஏதோ காரணங்கள்னால மனக்கவலைகளோ அதனால் தூக்கம் இல்லாத தன்மை இதெல்லாம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக இன்றைய தினத்தை கையாளுங்க. இன்று விசாகம் நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு ஓரளவுக்கு கவலைகள் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அனுஷம் நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு கலக்கங்கள் மனதில் ஏற்படும். கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் கவனமாக சிந்தித்து செயல்படுவது நன்மையை உண்டாக்கும். இன்றைய தினம் முருகனை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் அற்புதமாக இருக்குது. உங்களுடைய மனது நல்ல விஷயங்களை பற்றி யோசிக்க போகுது. நிறைய பேருக்கு நீங்களும் நன்மைகளை செய்ய போகிறீங்க. தான தர்மங்கள் இதெல்லாம் செய்யணுங்கிற எண்ணங்கள் ஏற்படும். உழவார பணிகளில் நிறைய பேர் போய் ஈடுபடுவீங்க. ஆன்மீக ரீதியாக உங்களை அதிகம் ஈடுபடுத்தி கொள்ள வாய்ப்பு இருக்குது. இன்றைய தினத்தில் ஆன்மீக பிரயாணங்கள் இதெல்லாம் போகக்கூடிய சூழல்களும் நிறைய பேருக்கு இன்றைய தினத்தில் ஏற்பட போகுது. குழந்தைகள் இடத்துல கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும். என்ன ஏது பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கணும். அவர்களுடைய வாழ்க்கையில் சில திருப்பு முனைகளை அவங்க சந்திக்க நேரிடலாம். இன்றைய தினத்தில் மேல் படிப்பு படிக்கிறதுக்காக அவங்க இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் மெனக்கெட்டு தான் அவங்களுக்காக சில விஷயங்கள் செய்கிற மாதிரியான அமைப்புகள் இன்றைய தினத்தில் இருக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ஆஃபீஸில் மேலதிகாரிகளை கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொண்டீங்க அப்படின்னா நீங்கள் கேட்கின்ற உதவிகள், நீங்கள் கேட்கின்ற விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். சில நேரத்தில் நம்ம சொல்கிறது தான் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் பொழுது சங்கடங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்குது. இன்று மூலம் நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அவ்வப்போது ஏற்பட்டு மறையும். பூராடம் நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு நன்மைகள் அதிகம் உண்டாகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. உத்திராடம் நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு பணிவு மிகவும் அவசியம். இன்றைய தினம் குருவை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்கள் இன்றைய தினம்
வேலையில ரொம்ப கவனமாக இருப்பீங்க. உங்களுக்குன்னு கொடுத்த விஷயங்கள் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் கரெக்டா முடியணும் அப்படின்னு நினைப்பீங்க. இன்றைய தினத்துல கடினமாக உழைத்து முன்னேறக்கூடிய நாளாக இருக்கும். எந்த செயல் செய்தாலும் அது வீட்டு காரியமா இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், வேற எந்த விஷயமாக இருந்தாலும் இன்றைய தினம் நிதானமாக செயல்பட்டு அந்த காரியத்தை முழுமையாக முடிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். பிறரிடத்திலேருந்து ஒத்துழைப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்கள் உதவிகள் கேட்டிங்கன்னா கிடைக்க போகுது. வேலை செய்கிற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சக ஊழியர்கள் உங்களை புரிந்து கொண்டு நீங்கள் கேட்காமலேயே சில நேரங்களில் உங்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இருக்குது. வியாபாரம் செய்கிறீங்கன்னா வியாபாரத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி போடுவீங்க. வண்டி வாங்கணும் இல்லை கடை கட்டணும் அப்படிங்கிற முயற்சிகள் இதெல்லாம் வந்து கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பெரிய மனிதர்களின் நட்புகள் உங்களுக்கு கிடைத்து அதன் மூலமாக ஆதாயங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். பிரிந்த உறவுகள் ஒன்று சேரத்துக்கான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். கணவன் மனைவி இடையே இருந்த சண்டை சச்சரவுகள்லாம் விலகும். மனம் விட்டு பேசக்கூடிய அமைப்புகள் இன்றைய தினம் உண்டாகும். தடைப்பட்ட சுப காரியங்கள் எடுத்து நடத்தக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கை துணை இடத்திலேந்து கிடைக்க வேண்டிய ஆதாயங்கள் இல்லை சொத்துக்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு இன்றைய தினத்தில் இருக்குது. இன்று உத்திராடம் நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்கள் சற்று சோர்வோடு இன்றைய தினத்தில் நீங்கள் காணப்பட போகிறீங்க. திருவோணம் நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அவிட்டம் நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்கள் உற்சாகத்தோடு இன்றைய தினம் நீங்கள் செயல்பட போகிறீங்க. இன்றைய தினம் சிவபெருமானை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இது வரைக்கும் நடக்கலை அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு நாளாக யோசிச்சு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்களோ அதெல்லாமே இன்றைய தினம் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பொறுமையாக நடந்தாலும் நல்லபடியாக நடைபெறும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு போட்டிகள் அதிகமாக இருக்கும். வேலை செய்கிற இடத்துல நம்ம நினச்ச உடனே டக்குன்னு முடியல காரியம் அப்படின்னாலும் கூட போட்டி போட்டாவது அந்த விஷயத்தை முடிக்கணுங்கிற முயற்சிகளில் அதிகம் இன்றைய தினத்தில் நீங்கள் ஈடுபட போகிறீங்க. கடன் உதவிகள் கேட்ட இடத்துலேருந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலமாக தடைப்பட்ட காரியங்களை எடுத்து நடத்தக்கூடிய அமைப்பு சிலருக்கு ஏற்படும். தொழில் ரீதியாக வளர்ச்சியை காணக்கூடிய அமைப்பு இன்றைய தினத்தில் இருக்குது. நிறைய முக்கியமான முடிவுகள் இதெல்லாம் எடுக்கக்கூடிய அமைப்பும் இன்றைய தினத்தில் இருக்குது. தந்தையினால் ஆதாயம் உண்டு. தந்தைக்காக செய்ய வேண்டிய கடமைகளை இன்றைய தினம் தவறாமல் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நாளாக இருக்கும். ஆன்மீக ரீதியாக அதிகம் நீங்கள் உங்களை ஈடுபடுத்தி கொள்ள போகிறீங்க. தர்ம காரியங்கள் இதெல்லாம் செய்யக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு இன்றைய தினத்தில் உருவாகும். இன்று அவிட்டம் நட்சத்திரம் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு மனதில் நிம்மதி உண்டாகக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப்போகுது. சதயம் நட்சத்திரம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான உயர்வுகளை இன்றைய தினம் நீங்கள் காண்பீங்க. பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு மேன்மை உண்டாகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இன்றைய தினம் ஆஞ்சநேயரை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டம தினம். பொறுமையாக நிதானமாக இன்றைய தினத்தில் காரியங்களை செய்யுங்க. சந்திராஷ்டம தினமாக இருந்தாலும் காரியங்கள் நடைபெறுவது அப்படிங்கிறது ஓரளவுக்கு சாதகமாக தான் இன்றைய தினத்தில் இருக்க போகுது. அதுக்காக புதிய முயற்சிகள்லாம் பண்ணணும், அதுக்காக நமக்கு வேண்டிய இதெல்லாமே பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. அத்தியாவசிய தேவைகள், அத்தியாவசிய விஷயங்கள், அன்றாடம் செய்யக்கூடிய கடமைகள் இதிலெல்லாம் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும். வாக்குவாதங்களில் ஈடுபடுறதை முற்றிலுமாக தவிர்த்துடுங்க. விதண்டாவாதங்கள்லாம் வந்து இந்த தினத்தில் செஞ்சீங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள், அவப்பெயர்கள் இதெல்லாம் தான் உங்களை வந்து சேரக்கூடிய அமைப்பு. நம்ம பக்கம் நியாயமாகவே இருந்தாலும் வாக்குவாதம் ஈடுபட்டு அதை புரிய வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அது யாருக்குமே புரியாமல் போய் அது வெறும் சண்டையாக தான் முடிய வாய்ப்புகள் அதிகம். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எச்சரிக்கையோடு இருங்க. உணவு பழக்கங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. தேவையில்லாத உணவுகள், உடலுக்கு ஒற்றுக்கொள்ளாத உணவுகள் இது எல்லாத்தையுமே இந்த தினம் முற்றிலுமாக நீங்கள் தவிர்த்து கொள்ளணும். உங்களுடைய எமோஷன்ஸ், உங்களுடைய கோபங்கள் இது எல்லாத்தையுமே உங்களுடைய குடும்பத்தாரிடத்தில் காட்டுவீங்க. யார்கிட்டயோ எதுக்கோ நம்மளால் பண்ண முடியாது, இயலாமையினால் சில விஷயங்கள் செய்ய முடியாமல் போன அந்த எமோஷன்ஸை கூட ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் கிட்ட காட்டுவீங்க. அதனால்
கூட இருப்பவர்கள் உங்களோடு கூட சேர்ந்து வாழக்கூடியவர்களுக்கு சில மனக்கசப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் உங்களுடைய எமோஷன்ஸை நீங்களாகவே கண்ட்ரோல் செய்யறதுக்கு இன்றைய தினத்தில் கொஞ்சம் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்க. இன்று பூரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு புரிதல்கள் அதிகம் உண்டாகக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு மனதில் பதட்டம் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் அதிகம் உண்டாகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கு. இன்றைய தினம் உங்களுடைய குலதெய்வத்தையும் விநாயகரையும் வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.